தன்னுடைய சொந்த சொத்துக்களை விற்று முல்லை பெரியாறு அணை கட்டி தன் காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய விவசாயத்திற்காக பாசன வசதியை உருவாக்கி தரணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தின் அடிப்படையில் அந்த அணையை கட்டி கொடுத்தாரு திரு பென்னிக்குயிக் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்திலேயே அது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக பார்க்கப்பட்டுச்சு. இன்றைக்கு வரைக்கும் தமிழக மக்களால் ஒரு மனிதநேயத்திற்கான அடையாளமாகவும் ஒரு தியாகத்திற்கான அடையாளமாகவும் திரு பென்னிக்குயிக் அவர்கள் கட்டி கொடுத்த முல்லை பெரியாறு அணை பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. இன்றும் கூட தேனி மாவட்ட மக்கள் பென்னிக்குயிக் பொங்கல் அப்படின்னு சொல்லியே ஒரு தனி விழா எடுத்து கொண்டாடி அவருடைய தியாகத்தையும் அவருடைய மனிதநேயத்தையும் போற்றி கொண்டும் பாராட்டி கொண்டும் வராங்க. இந்த வரலாறு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா இவரை போலவே இன்னொருவரும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு நபர் ஒரு தியாக வரலாற்றினை படைச்சிருக்கிறார். அந்த நபர் யார்? மாவட்டத்தில் ஓடும் பவானி ஆற்றிலிருந்து பிரிந்து சுமார் 56 மைல் தூரத்திற்கு ஓடக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாய்க்கால் தான் காளிங்கராயன் வாய்க்கால். உலகின் மிகவும் பழமையான வாய்க்கால் ஒன்றாக இந்த காளிங்கராயன் வாய்க்காலை அங்கீகரித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை. இந்த வாய்க்காலை கட்டமைப்பதற்காக தன்னுடைய சொத்துகளையும் உழைப்பையும் கொடுத்தவர் தான் இந்த காளிங்கராயன். புன்சை நிலங்களாக இருந்த தன்னுடைய நிலங்களை எப்படி இந்த வாய்க்காலை அமைத்து நன்சை நிலங்களாக மாற்றினார் அப்படிங்கிற ஒரு வரலாறைத்தான் நாம் இன்று தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இது ஆழந்த தமிழ் வழங்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சி. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்தவர் தான் இந்த காளிங்கராயன். அந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு 5 பகுதிகளாக அல்லது 5 நாடுகளாக பிரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, குங்கு நாடு, தொண்டை நாடு அப்படின்னு. கிபி 1282 வீரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னனுக்கு கீழே அவருடைய பிரதிநிதியாக பூந்துறை அப்படிங்கிற இடத்த தலைமையிடமாக கொண்டு குங்கு நாட்டு பகுதியை ஆண்டு வந்தவர் தான் இந்த காளிங்கராயன். காளிங்கராயனுடைய சொந்த ஊரான இந்த ஈரோடு பக்கம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளோடு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் மேட்டு பகுதிகள் தான். அதனால எப்போதுமே இந்த இடத்துல ஆற்று பாசனத்துக்கு சற்றும் இடம் கிடையாது. முழுக்க முழுக்க கிணற்று பாசனம் தான். போதுமான நீர் வசதி அந்த பகுதிகளை சுத்தமா இல்லை. இந்த நீர் வசதி இல்லாதன் காரணமா நன்சை பெயர்களை விளைவிக்கவே முடியாது. புன்சை பெயர்களை மட்டும்தான் இடத்துல விளைவிக்க முடியும். அது மட்டுமின்றி ஆற்று பாசனத்தில் மட்டுமே விளையக்கூடிய நெல் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு உணவு பயிர் அந்த இடத்துல விளைவிக்கவே முடியாது. இதன் காரணமாக நெல் விளைவிக்க முடியாத ஒரு பகுதியாகவே ஈரோடு மாவட்டமும் இந்த வெள்ளோடு பகுதியும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மேட்டு பகுதிகளும் இருந்துட்டு வந்துச்சு. இந்த சமயத்தில் தான் காளிங்கராயனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் அரங்கேறுது. காளிங்கராயன் தன்னுடைய மகனுக்கு பெண் கேட்பதற்காக தன்னுடைய சகோதரி இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பயணம் மேற்கொள்கிறாரு. அந்த சமயத்தில் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு பழைய அரிசியில் சோறு சமைச்சு போடுறதா அல்லது புதிய அரிசியில் போடுறதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்விக்கு விடையளிப்பதற்காக அங்கிருந்த ஒரு சில சமையல்காரர்கள் பேசும்போது விளையாட்டாகவோ அல்லது விபரீதமாகவோ ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நெல்லே விளையாத மாவட்டத்திலிருந்து அல்லது நெல்லே விளையாத இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, இவர்களுக்கு எந்த அரிசியில தான் போட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விடையை கேட்டதுமே ரொம்ப திகச்சும் ரொம்ப கோபத்தினுடைய உச்சுக்கும் போயிருக்கிறாரு நம்ம காளிங்கராயன். இந்த நிகழ்விற்கு பிறகுதான் காளிங்கராயன் ஒரு சபதம் எடுக்கிறார். அதாவது என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த புன்சை நிலங்களை நன்சை நிலங்களாக நான் மாத்தி காட்டுவேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிறாரு. இதற்காக அவர் சபதத்துடன் நின்றல்ல, ரொம்ப குறிப்பாக ஒரு சில திட்டங்களை முன்வைச்சார். அந்த திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு திட்டம் தான் பவானி ஆற்றிலிருந்து வரக்கூடிய நீரினை ஒரு வாய்க்காலை வெட்டி என்னுடைய மேட்டு பகுதிகளெல்லாம் நன்சை நிலங்களாக நான் மாற்றிடுவேன் அப்படிங்கிற ஒரு திட்டம்.
இந்த திட்டத்தை கேட்ட அவரை சுற்றிருக்கக்கூடிய சுற்றத்தார்கள், ஊர் மக்கள், அல்லது இவருக்கு பொதுவாக எதிர்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது, இது ஒரு முட்டாள்தனமான திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக அதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவானி ஆற்றிலிருந்து இவருடைய பகுதிக்கு நீரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு சவாலான காரியம். ஏன்னா அது இருந்தது ஒரு மேட்டு பகுதி. ஸோ மேட்டு பகுதியை நோக்கி நீரை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் அந்த காலத்தில் அனைவருக்கும் பட்டுச்சு. ஆனால் எப்படியோ இந்த விஷயத்தை நான் சாதிச்சே ஆகணும், இந்த விஷயத்தை நான் செஞ்சாதான் என்னுடைய பகுதியில் நன்சை நிலங்களை நான் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரே சிந்தனை மட்டும்தான் காளிங்கரானுக்கு இருந்துச்சு. தான் மேற்கொள்ள இருக்கக்கூடிய இந்த பணியின் காரணமா நான் மட்டுமல்ல, அல்லது என்னுடைய சந்ததி மட்டுமல்ல, எனக்கு பின்னால் வரக்கூடிய பல சந்ததியை சார்ந்த மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த விஷயம் நிச்சயமா பயன்படும். ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்த நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சிந்தனை ஓட்டத்திலே இருந்திருக்கிறாரு காளிங்கராயன். அந்த சிந்தனை ஓட்டத்துல நாட்கள் ஓட ஓட ஒரு நாள் காளிங்கராயனுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல ஒரு பாம்பு மேட்டு பகுதியை நோக்கி வளைஞ்சு நெறிஞ்சு போவது போல ஒரு விஷயம் இவர் கண்களுக்கு தென்பட்டுருக்கு. ஓகே, பாம்பு தான் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது, அதே போல நாமும் வாய்க்காலை வளைஞ்சு வளைஞ்சு கட்டினா என்ன? அப்படி ஒருவேளை வளைஞ்சு வளைஞ்சு கட்டினா மேட்டை நோக்கி பாய்கிற நீர் ஒரு வளைவில் பட்டு இன்னொரு வளைவுக்கு தானாக நீரை கடத்தாதா அப்படி ஒரு சிந்தனை இவருக்கு உதயமாகுது. அதன் அடிப்படையில் இந்த மேட்டு பகுதியில் ஒரு வாய்க்காலை கட்டுவதற்கு ஒரு திட்டமிடலை மேற்கொள்கிறாரு காளிங்கராயன். வாய்க்கால் வெட்டுவதற்கென்று தன்னுடைய சமூகத்தைச் சேர்ந்த மக்களிடமே பொருள் உதவிகள் கேட்டிருக்கிறாரு இந்த காளிங்கராயன். ஆனால் அவர்கள் அனைவருமே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட முடியாத திட்டம் அப்படின்னு உதாசீனம் செஞ்சாங்க. இந்த நேரத்தில் இவருக்கு மனத்துக்கு ஆறுதலான கருத்துக்களை சொன்னவர் இவருடைய தாயார் தான். தயிர் வித்த பணம் தாவர வர கிடக்கு, மோர் வித்த பணம் மொகடு வர கிடக்கு, எடுத்து நீ வாய்க்காலை வெட்டு அப்படின்னு ஊக்கம் அளிக்கக்கூடிய வார்த்தைகள்லையும் பொருள் உதவியினும் கொடுத்து முன் வந்திருக்கிறாங்க காளிங்கராயனுடைய தாயார். இந்த ஊக்கத்தின் அடிப்படையில் காளிங்கராயன் தன்னுடைய சொந்த சொத்துக்களை விற்று இந்த வாய்க்காலை வெட்டுவதற்கு முன் வராரு. ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த மக்கள் தான் அந்த காலத்தில் இந்த வாய்க்கால் வெட்டும் பணிக்கு அதிகமாக வந்து தங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்கிறாங்க. அதே போல நாவிதர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் வைத்திருந்த இடத்தையே இந்த வாய்க்காலுக்காக தானமாகவும் கொடுத்துருக்கிறாரு. இப்படி பல பேர் பல விதங்களில் உதவ முன்வர இதுவே காளிங்கராயனுக்கு ஒரு ஊக்கமாக அமைஞ்சது. இப்படி தொடர்ந்து உழைக்க ஆரம்பித்த காளிங்கராயன் ஒரு கட்டத்தில் இந்த உழைப்பினை 12 ஆண்டுகளுக்கு ஓயாமல் தொடர்ந்தார். 12 ஆண்டுகளில் தான் சபதம் எடுத்தபடியே பவானி ஆற்றின் குறுக்கே அணையை கட்டி இந்த வாய்க்காலின் வழியாக தன்னுடைய மேட்டு பகுதிக்கு நீரையும் கொண்டு வந்து சேர்த்தார் காளிங்கராயன். காளிங்கராயன் தன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக புன்சை நிலங்களை நன்சை நிலங்களாக மாற்றி காட்டினார். தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமாக இருந்த உதவிகள் புரிந்த பலரையும் காளிங்கராயன் மறந்துவிடவில்லை. அதற்கு சாட்சியாக தனக்காக இடம் தந்த அந்த நாவிதரை நினைவு கூறும் விதமாக இந்த காளிங்கராயன் அணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்டு பகுதிக்கு மேட்டு நாசவம் பாளையம் அப்படி ஒரு பெயரையும் சூட்டாரு. இதே போல இந்த வாய்க்காலை வெட்டுவதற்கு அதிகமாக உதவிகளை செய்த, தங்களுடைய கடுமையான உழைப்புகளை இந்த இடத்துல செலுத்திய ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் தங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக இந்த அணையினுடைய கரை ஓரத்தில் கோவில் கட்டிக்கொள்வதற்கு அனுமதியும் கொடுக்கிறாரு காளிங்கராயர். வாய்க்கால் வெட்டதெல்லாம் நடக்காத கதை, இதெல்லாம் வீணான முயற்சி, தேவையில்லாத உழைப்பு அப்படின்னு சொல்லி இதனை கேலி பேசியவர்கள் அனைவருமே காளிங்கராயன் வெற்றி பெற்ற பிறகு இதனை பார்த்து வாயடிச்சு போனாங்க. ஆனாலும் கூட ஒரு சில பேர் ஆற்றாமை தாழாம, ஆமாம் எதுக்காக இந்த அணையை வெட்டினா, எப்படியும் இவருடைய சொந்த தேவைக்காகவும் இவருடைய குடும்ப சுயநலத்துக்காகவும் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு புறம் பேச ஆரம்பித்தாங்க. இதையும் தன்னுடைய கவனத்தில் எடுத்துக்கொண்ட காளிங்கராயன் ஒரு மிக முக்கியமான முடிவையும் அந்த பேச்சுகளுக்கு பதிலடி எடுத்தார். அதுதான் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. தான் ஒருபோதுமே தன்னுடைய சுயநலத்திற்காக, குடும்ப நலத்திற்காக இந்த கால்வாயை வெட்டவில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் மறுபடி பதிவு பண்ணிட்டு இருந்தார் காளிங்கராயன். இதன் அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்தார். அந்த முடிவு தான், தானோ அல்லது தன்னுடைய சந்ததியினரோ இந்த அணையிலிருந்து வரக்கூடிய ஒரு சொட்டு நீரை கூட பயன்படுத்த மாட்டோம், இது இந்த அணையின் மீது சத்தியம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துக்கிட்டாரு காளிங்கராயன். சபதம் எடுத்ததோடு நிக்கலைங்க, அதிலும் குறிப்பாக தன்னுடைய குடும்பத்தை இருந்த இடத்திலிருந்து பொள்ளாச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊத்துக்குழிக்கு இடம்பெயர்ந்து அமைச்சு கொள்கிறாரு. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தன்னைத்தானே நாடு கடத்தியவர் காளிங்கராயன் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது.
இன்றைக்கும் காளிங்கராயனுடைய வம்சாவழிகள் இந்த வாய்க்காலினுடைய நீரினை பயன்படுத்துவதே கிடையாது. உலகிலேயே மேட்டை நோக்கி வெட்டப்பட்ட ஒரு வாய்க்கால் இருக்கு அப்படின்னா அது இந்த காளிங்கராயன் வெட்டிய இந்த வாய்க்கால் தான். காளிங்கராயன் வாய்க்கால்னு பொதுவாக அந்த பெயர் சொல்லி நம்ம அழைச்சாலுமே கூட பொதுமக்கள் இது வளைஞ்சு நெளிஞ்சு செல்றதுனால இதை கோண வாய்க்கால் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதன் பிறகாக கீழ்பவானி ஆற்றில் ஒரு அணை கட்டப்பட்ட பிறகு இந்த வாய்க்காலை பழைய வாய்க்கால் அப்படின்னும் அல்லது சின்ன வாய்க்கால் அப்படின்னும் அழைக்க ஆரம்பித்தாங்க பொதுமக்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 800 ஆண்டுகள் பழமையான இந்த காளிங்கராயன் வாய்க்கால் வெறும் வாய்க்கால் மட்டும் இல்லைங்க, தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய சொத்தையே விற்று தன்னுடைய உழைப்பையும் கொடுத்து சுயநலம் பாராமல் உழைத்த ஒரு மனிதனுடைய தியாக வரலாறு அப்படின்னு தான் சொல்லணும்.